பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி மாநிலத்தில் மதுக்கடத்தல் பிராந்தியமாக மாற்றப்பட்டு வருவதை அரசு உடனே தடுக்க வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து அவர் கூறுகையில், பூலோக ரீதியில் தமிழகத்தோடு பின்னி பிணைந்துள்ள புதுச்சேரி மாநிலத்தில் பல பகுதிகளில் இருந்து போலி மதுபானங்கள் போலி மதுபான தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்பட்டு அண்டை மாநிலமான தமிழகத்திற்கு கடத்தப்படுவது அன்றாட நிகழ்வாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தை விட மதுபானங்கள் தமிழகத்தில் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதால் புதுச்சேரியில் போலி மதுபானங்கள் தயாரிக்கப்பட்டு தமிழக மாவட்டங்களான கடலூர் சிதம்பரம் விழுப்புரம் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கும் காரைக்காலில் இருந்து திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் போன்ற பல மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து கடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் இருந்து கடத்தப்படுகின்ற மதுபானங்கள் புதுச்சேரியில் இயங்கும் அரசால் அனுமதிக்கப்பட்ட மதுபான தொழிற்சாலைகளில் இருந்து வரி செலுத்தி உற்பத்தியாகும் மதுபானங்கள் கடத்தப்படுவதாகவும் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படும் பல பிராண்டுகள் காரைக்காலில் போலியாக தயாரிக்கப்பட்டு காரைக்காலில் இருந்து கடத்தப்படுகிறது எனவும் தெரிவித்தார். இதில் பல முக்கிய அரசியல் புள்ளிகள் தொடர்பில் உள்ளதாகவும் இவ்வாறு போலி மதுபான தொழிற்சாலைகள் மூலம் அரசிற்கு வரவேண்டிய வருவாய் ஆண்டிற்கு 100 கோடி வரை இழப்பு ஏற்படுவதை அரசும் உணர்வது இல்லை என்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். உற்பத்தி செய்யப்படாத சரக்குகள் ஒரு சில தனியார்கள் இது கிராம தொழில் போன்று சில இடங்களில் போலி மதுபான உற்பத்தி செய்யும் நிலங்களை அமைத்து கொண்டு அரசையும் ஏமாற்றி அதற்குரிய வரி வருவாயும் செலுத்தாமல் அண்டை மாநிலத்துக்கு மதுபானங்கள் கடத்துவது என்பது சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது. இதனால் வந்து புதுச்சேரி மாநிலம் மற்றும் தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் 100 கோடிக்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்படுகின்றது. இதை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு உடனடியாக இதை தடுத்து நிறுத்தலைன்னா மிகப்பெரிய கடத்தல் பிராந்தியமான ஒரு கெட்ட பேர் நம்மளுடைய புதுச்சேரி மாநிலத்துக்கு நிச்சயமாக வரும். இதில் வந்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுவோம். இப்போ நம்ம பார்க்குறோம், காரில் மதுபானம் கடத்துகிறாங்க, லாரியில் மதுபானம் கடத்துகிறாங்க. அந்த மதுபானத்தை பிடிக்கும்போது அவங்க எங்கேருந்து வாங்கினாங்க, யார்கிட்டருந்து வாங்கினாங்கன்னு கூட இது வரைக்கும் யாரும் வந்து எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.